கேம்ல ஒரு மாதிரி நான் நார்மலா வேற மாதிரி அப்படிதான் நான் காமிச்சிருக்கேன். நான் போறது பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஹேட்ரடோட வெளில போறேன். ஐ டோன்ட் டிசர்வ் இட். சார் இது 50th டே. ஸோ இப்போ நான் இது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த கேம் புரியல. கேம் நீங்க இவங்க எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட். ஒன் செகண்ட், தண்ணி குடிச்சுக்கலாம். அது இங்க ஏதோ ஒன்னு பிளாக் ஆகுது. உங்களால எடுக்க முடியலன்னா சொல்லுங்க, எடுத்து விட்டுருவாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 7. எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ல 50th எபிசோட், 49th நாளுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 50 எபிசோடில் இவங்கெல்லாம் என்ன கிழிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரியலைங்க, ஒரு மயிரும் பண்ணல. சரி ஓகேங்க, அடுத்த 50 நாள் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம யோசிச்சா கண்டிப்பாக எதுவுமே யோசிக்க வேணாம். நம்ம ஒருத்தர் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறோம், பட் சம்மந்தமில்லாத ஒரு ஆளை வெளியே அனுப்புகிறாங்க. சரி ஓகே மக்களே, இந்த 49th நாளில் என்ன நடச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்த்தலாமா? அதுக்கு முன்னால் இந்த வாய்ஸ் யாருதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் உங்கள் தாத்தா வாய்ஸு, வினு சக்கரவர்த்தி வாய்ஸு, இப்படின்ட்டு கேவலமாக பண்ணாதீங்கப்பா. அதாவது இந்த வாய்ஸ் யாருது மாதிரி இருக்குன்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, கலாய்க்கிறது யார், நீங்கள் தானே கலாய், வாங்குறது யார், நான் தானே. சரி ஓகே, இந்த 49th 50th எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணா ஆண்டவர் ஒரு ப்ளூ கலர் கோட்டை போட்டு இடுக்கு இடுக்கு நடந்து வராப்பல. வந்த உடனே ஆடியன்ஸை பார்த்து, இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சு 50 நாள் முடிஞ்சிருக்கு, இந்த சந்தோஷமான வார்த்தைகளை நம்ம உள்ளக்கிறவங்கிட்ட பகிர்ந்துக்க வேணாவா, அகம் டிவி வழியே அகர்த்துக்குள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாப்பல. அகம் டிவி வழியே உள்ள போன உடனே எல்லாருமே எஞ்சி வணக்கம் சார்ன்றாங்க. இது வழக்கம் போல வணக்கம் வைக்கிறது தான். அப்புறம் ஆடியன்ஸ் தட்டுங்க கையை அப்படின்னு உடனே அந்த அப்ரசன்டிங் எல்லாமே கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த கைத்தட்டு அப்படின்னு கேட்குறப்பல, சார் அதாவது 50th எபிசோடு அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி அந்த 50th எபிசோடு தான், நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்ததை விட நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திவாங்க. தட்டுங்க கையை அப்படின்றப்பல உள்ளுக்கிறவங்களும் ஒரு 5 நிமிஷம் கையை தட்டுறாங்க. சரி கைத்தட்டம்தான் போதும், அதாவது இந்த 50 நாள் நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்பல, சரி 50 நாள் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்களே ஒரு டைம் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 50 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த 50 நாளில் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. என்ன இருந்தாலும் நீங்க அத்தனை பேரும் ஒரு பாதி கிணற தாண்டிட்டீங்க. இந்த மீதி கிணற தாண்டறதுக்கு உங்களுடைய கேம் பிளான் வந்து முக்கியம். அதாவது நீங்களா இருக்கலாம், கேம் பிளான் போட்டு பண்ணலாம், எதனா ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த 50 நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்துறீங்க இல்லையா, அதாவது நீங்க வெளியில இருந்ததுக்கும் இங்க வந்ததுக்கும் என்ன மாற்றங்கள் இருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறப்பல ஒரு ஒருத்தர் எழுந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. நீங்க சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுகிடுன்னு ஆண்டவர் வந்து வெளியே கிளம்பிடுறாரு. ஆண்டவர் அப்படி வெளியே போறதுக்குள்ள இங்க டிவிலுக்கு எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? மாயாவும் பூர்ணிமாவும். பூர்ணிமா வந்துட்டு, எனக்கு கடுப்பாகுது, அர்ச்சனா விசித்திரா பேச ஆரம்பிச்சா மட்டும் எல்லாம் கைத்தட்டுறாங்க, நான் பேசினா கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, காரி துப்புறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி எல்லாமே இருக்காங்க ஆடியன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நீங்க என்னத்தை கிழிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். நீங்க உள்ள நல்லது பண்ணீங்கன்னா அங்க வந்து கைத்தட்டுவாங்க. நீங்க அங்க வந்துட்டு இந்த சிங்சாங் அடிச்சுக்கிட்டு டப்பா தட்டிக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு இருந்தா வந்து கைத்தட்ட மாட்டாங்க. அர்ச்சனை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கும், என்ன அப்படின்னா, சார் நான் வெளியே இருக்கும்போது வந்து சின்ன விஷயம் இருந்தால் கூட ஹர்ட் ஆயிருவா, இங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து புள்ளி பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க, பட் இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா எதிர்த்து நீங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துக்காக பூர்ணிமா ஒரு ஆஸ்கார் ஆக்டிங் கொடுத்து மாயா கிட்ட ஃபீல் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்குது. நான் வெளியே கிளம்புறேங்க, நான் வந்து ஒரு நல்ல பேரோட வெளியே போலான்னு இருந்தேன், இவ்வளவு கெட்ட பேரோட வெளியே போறது எனக்கு பிடிக்கல, நான் வெளியே போறேன். அதாவது இந்த எவிக்ஷன் டே வந்தாவே இவ வந்து சீனப்பட அமைச்சிருவா, நான் வெளியே போயிடுறேங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் வெளியே அமைச்சிட்டா நானே தான் போறேன்னு சொன்னதுனால தான்
அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போல சிவா அழுது கிழுது ஒரு சீனை போட்டுட்டு இருக்கா. வெல்கம் பேக் டு பிக் பாஸ் அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கிருந்து கிடுகுன்னு வரா போல வந்த உடனே அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறா போல போன உடனே 50 நாள் நீங்க வந்து சிறப்பா கடந்துட்டீங்க இல்லையா, ஒரு படம் 50 நாள் ஓடிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்ப 5 நாள் ஓடினாவே வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, அதாவது இந்த விஷயத்தை சொல்லிட்டு இப்ப ஸ்டோர் ரூம்ல வந்து உங்களுடைய போட்டோலாம் வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஒருத்தரும் 2 போட்டோவை செலக்ட் பண்ணும், ஒருத்தர் வந்து வெற்றி நடை போடுபவர் அப்படின்றவங்கள நேராக வைக்கணும், இன்னொருத்தவங்க வெட்டி நடை போடுபவர் அவங்களை வந்து தலைகளாக வைக்கணும். என்ன காரணங்கள் சொல்லுங்க அப்படின்றப்பல ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. பிடிக்காத ஆளுங்களாம் வந்துட்டு தலைகளாக வைக்கிறாங்க, பிடிச்சவங்களை வந்துட்டு நேராக வைக்கிறாங்க. இல்ல எனக்கு ஒன்னு புரியல, அதாவது இந்த மாயா பூர்ணிமா யாரனா வந்து இவங்க வந்து நெகட்டிவா ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவளுக்கு ஆகும் அப்படி மூஞ்சி பாத்துக்கிறாளுக்கு அப்படின்ட்டு என்ன இது ரியாக்ஷனு. அந்த இடத்துல ரவி நான் சொல்லியிருக்கோம், அர்ச்சனா மேல எவ்வளவு கல் எரிஞ்சாலுமே வந்துட்டு அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த கல்லை எடுத்து கோட்டை கட்டிட்டு வர மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால வந்து அவங்க வெற்றி நடை போடுபவர். இந்த மாயா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இப்போ வந்து ரொம்ப வீக் மாதிரி தெரியுது, அதனால அவங்க வெற்றி நடை போடுபவர் அப்படின்னு சொல்றாங்க. உடனடி பூர்ணிமா ஏ என்னடி மாயா உன்னே இப்படி சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்குது. சரி ஓகே, அடுத்த என்ன சொல்றாங்க பாப்போம். சார் அது அங்கேயே இருக்கட்டும் சார். ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், அங்க நரான நிறைய இடத்துல அவங்க இவங்களை கெடுக்கிறாங்களோன்னு ஒரு ஃபீல். எஸ் இன்டெலிஜென்ஸ்க்கும் அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு சிந்தனைக்கும் அவங்க டெஃபினட்டா வெட்டி நடை தான் போடுவாங்க இந்த ஷோல. சார் இது 50th day. சோ இப்போ நான் இது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த கேம் புரியல. கேம் புரியல அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க, ஏன் உள்ள இருக்கீங்க? அதாவது குரூப் குரூப்பா உட்காந்து பிளான் போடுறப்ப கேம் புரிஞ்சு, இவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வரலன்றதுனால கேம் புரியலையா? சரி நான் சொல்றேன் சொல்லு. பிகாஸ் இந்த பர்சன் சார் நிறைய வொர்க் பண்ணிருக்காரு, நான் பாத்திருக்கேன். போதும் போதும் நீங்க பேசுறது. அதாவது இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, அந்த மிச்சர் விக்ரம் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணிருக்காராம். அவர் நிறைய ஒர்க் பண்ணது எப்படி 24/7 எங்களால பாக்க முடியல, அந்த 1 hour எபிசோட்லயும் பாக்க முடியல, உங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது விக்ரம் வந்து நிறைய ஒர்க் பண்றாரு, அது வெளியில தெரியலையா? அர்ச்சனா வந்து எதுவுமே பண்ணலையா, ஆனா அவங்க வெளியில தெரியறாங்களா? அர்ச்சனா கிளாப்ஸ் வருதான், அதனால வந்து விக்ரம் தான் வெற்றி நடை போடுவாராம், அர்ச்சனா வந்து வெற்றி நடை போடுவாராம். அத போமாங்கிட்டு எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கமல் சாருடைய ஃபேவரட் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, மாயா பூர்ணிமா, அவங்க கிட்ட வந்து திரும்பவும் ஒரு சில கருத்துக்களை கேட்கிறாரு. இப்ப மாயா சில கருத்துக்கு சொல்லிட்டு அடுத்து பூர்ணிமா நீங்க சொல்லுங்க, என்ன வந்ததுல இருந்தே தலை குனிஞ்சிட்டு இருக்கீங்க, கண்ணீருடைய விளிம்பிலே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்றாரு. எந்திரிச்சு இல்ல சார் எனக்கு இந்த கேம் புரியல, ஒரு நிமிஷம் சார் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், என் தொண்டை அடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. உடனே அவரும் ஒரு கவுண்டர் போட்டாரு, உங்களால அடைப்பு எடுக்க முடியல சொல்லுங்க, வெளியே ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க அடைப்பு எடுத்துட்டுவாங்க அப்படின்றப்பல என்ன மீனிங் சொல்றாருன்னு தெரியல. அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு பூர்ணிமா நீங்க சேவ்டு இந்த ஒரு வார்த்தையாக தான் அவங்க அந்த ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள சந்தோஷம், வெளியில அப்படியே அப்படி சீனா போட்டு நடிச்சிட்டு இருந்தா. பூர்ணிமா சேவ்டுன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார், அதாவது அர்ச்சனாவும் விசித்திராவும் பண்றது எனக்கு வந்து பெரிய தப்பா தெரியுது, ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து கை தட்டுறாங்க, நான் வந்து ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கை தட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல கேட்கறாங்க. கமல் சார் சொல்றாரு, அதாவது உங்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியாக பேசி தீர்க்கணும், அதை விட்டுட்டு நீங்க ஒரு 5 பேர் கூட்டு போயிட்டு அங்க புள்ளி பண்ற மாதிரி பிரச்சனை பண்ணா அது பெரிய பிரச்சனையா தான் தெரியும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாப்பல. அதை கேட்டு மூக்கு உடஞ்ச மாதிரி பூர்ணிமா வந்துட்டு கம்முன்னு உட்காந்துக்குது. ஆண்டவரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்பை மட்டும் எடுக்குன்னு ஓடி போறாப்பல. ஓடனவனே இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அர்ச்சனை போய் பேசிட்டு இருக்குது, நான் என்ன சொன்னா நீங்க அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கிட்டீங்க, நான் வந்து என்ன கேலி கிண்டல் புள்ளி பண்றவங்களெல்லாம் நான் எதிர்த்து ஸ்ட்ராங் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன், நீங்க புள்ளி மட்டும் எடுத்துறீங்க, அப்ப நீங்க புள்ளி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பேசுது. இல்ல நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு, வெளியே வந்து இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பூர்ணிமா ஏதோ பிளா பிளா பிளான் பேசிட்டு இருக்குது. உடனே விசித்திரா வாமா நான் கட்டிப்பிடி வைத்து தர்றேன், உனக்கும் கிளாப்ஸ் வரும், நீ நல்லது பண்ணு அப்படின்ட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. பூர்ணிமா அழுதுட்டு இருக்குது, 100 நாள் நீ இருந்தாலே உனக்கு கிளாப்ஸ் வராது, ஏன்னா நீ வந்து சூனியக்காருடைய கூட்டாளி, சொம்பு தூக்கி உனக்கு எனக்கு தெரிஞ்சு கிளாப்ஸ் வராது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, நம்ம முதல்ல எப்படி காட்டிக்கிறோம் அதை வச்சு தான் வந்து இமேஜினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அழிக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் நீ வந்து நல்ல விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணவே கிடையாது, எல்லாம் யாவும் குழியை வரலாம், யாவும் குடியை கெடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்க, அதனால எனக்கு தெரிஞ்சு உனக்கு கிளாப் போற வாய்ப்பு இல்லாமா, சரி நீங்க பேசுறது போதும் நானே திரும்ப வரேன்ட்டு அங்கிருந்து ஆண்டவர் கெடுக்குன்னு வந்து வெல்கம் பேக் டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அகம் டிவி வழியே அகத்திற்குன்னு உள்ள போறாரு. உள்ள போன உடனே இந்த வாரம் தினேஷோட கேப்டன்சி எப்படி இருந்தது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கறப்பல ஒரு ஒருத்தர் எழுந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சூப்பரா
இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. பின்னாடி போயிட்டு பார்த்து என்ன பேசுவாங்கன்னா, கேப்டன் ஜெப்பானா சுத்தமாக நல்லா இல்லை பண்ணுவாங்க. அங்கே அவர் கேட்கும்போது வாவ் ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பராக பண்ணார் அப்படின மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், ஹாஸ்டல் வார்டன் மாதிரி இருந்தார். பர்சனலி கொஞ்சம் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது சார், ரொம்ப நீட்டாக போச்சு சார். தினேஷ் கேப்டன்ஸி ஆக்சுவலி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட ஒரே பிரச்சனையாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மால் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நாங்கெல்லாம் தான் இவருக்கு ஓட்டு போட்டு கேப்டன் ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. கேப்டன்ஸி பற்றி எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாரத்துக்கான விதி ரெண்டு பேர் எழுந்து நில்லுங்க அப்படின்றாங்க. விசித்திரம் அர்ச்சனை எந்த செஞ்சுக்கிறாங்க, எதுக்கு நீங்க இந்த விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னே, இல்ல சார் எனக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ன்ற ஒரு டேக் கொடுத்தாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல. எங்களை விட ஒஸ்டா பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, யாரு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இவங்களும் சொல்றாங்க, கானா பாலனா இருக்காரு, பிராவோ இருக்காங்க, அக்ஷயாலா இருக்காங்க அப்படின்னு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க, கானா பாலா பிராவோ. நீங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சொல்றீங்களா அப்படின்னு உள்ள எல்லாம் கை தட்டுவாங்க. அதாவது உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஒஸ்டா பண்றவங்க தான் அவங்க நாலு பேர், விக்ரம், அக்ஷயா, கானா பாலா, அப்புறம் பிராவோ எல்லாம் இவங்களோட ஒஸ்டா பண்ணவங்க தான். சோ இந்த இடத்துல வந்து கமல் சார் வந்து இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசுற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தா போல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே வந்து பூர்ணிமாவும் மாயா பண்ணியிருந்தா நீங்க பண்ணது நூத்துக்கு நூறு சரியான விஷயம், அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி இந்த டேகை கொடுத்துருக்கலாம் சொல்லுங்க தினேஷ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருப்பாரு. மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. உடனே ஆர்ஜி பிராவா இருந்துச்சு சார், அதாவது இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தோடனே முதல்ல போறேன் தான் சொன்னாங்க. மாயா கூட கேட்டாங்க, ஏன் அர்ச்சனா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ஆஃப் பேபியோ ஏதோ ஒன்று இருக்குல்ல, மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குல்ல இல்லையா, அங்க போய் டெபுட் இருப்பீங்கன்னு கேட்டதுக்கு அர்ச்சனா மேடம் சொன்னாங்க நான் பாத்துக்கணும் அதை, நீங்க கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் அருமையாக பேசுறீங்க பிராவோ, அதனால நீங்க சேவ்டு பண்ணிடுறாரு. உடனடியே வந்து இவன் கொஞ்சம் டான்ஸ் ஆரம்பிச்சிடறான், அவரும் வந்து கிளம்பி போயிடறாரு. ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். உடனடியே விசித்திராவுக்கும் தினேஷ்க்கும் ஒரு வாக்குவாதம் வருது, அதாவது நீங்க பண்ணது என்ன, ப்ரொடெஸ்ட் நேர்மையா பண்ணீங்களா, நீங்க போயிட்டு வந்து ஜெயிலுக்கு போறத வந்து மறுத்துட்டு விதியை மீறிட்டு போயிட்டு நீங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்றாங்க. விதியை மீறதெல்லாம் இல்லை, எங்களுக்கு பிடிக்கல நீங்க கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க கிளம்பி அங்க உட்காந்தோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் கமல் சார் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ற அவர் எதை சொல்லிட்டு இருந்தாரு. உடனடியே எங்கிட்ட இருந்து 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்னடா இன்னைக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோவிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க விதியை மீறல, விதியை மதிக்கிறதுல அப்படின்ட்டு இவங்க அப்படியே பெருசா மதிச்சு கிழிச்சிட்டாங்க, அவங்க மதிக்கிறதுல அப்படின்ற மாதிரி ஜோவிகே சொல்லிட்டு இருக்குது. விசித்திர உடனடியே, ஆமா நாங்க மதிக்கிறதுல, நீங்க எல்லாம் கேங்கு சேர்ந்து வந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்ணுவீங்க, நாங்க மதிக்கணுமா அப்படின்னு. ஐயோ எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அப்படி கிளம்ப ஆரம்பிக்குது. உடனே சொல்லுவாங்க, ஆமா ஒண்ணு பேசணும் பதில் சொல்லாம கிளம்பி போயிரு அப்படின்னு. நான் ஏன் கிளம்பி போனோம், அதை பத்தி நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு வந்து திரும்ப வாக்குவாதம் பண்ணுது. ஜோவிகே பொறுத்த அளவுக்கு ஒருத்தர் ஒண்ணு பேசணும் வச்சுக்கோ, நின்று அதுக்கு வந்து பதில சொல்லிட்டு போகாது, ஒரு கேள்வி கேட்டு அது பாட்டு வந்து டிக்கி திருப்பிட்டு போக ஆரம்பிச்சிடும். இது அதோடைய கேரக்டர் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல மொக்கம் வாங்கி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு சின்ன வாக்குவாதம் வந்துட்டு இருக்குது. உடனடியே சண்டையை போற சண்டை இருந்தா வர அப்படின்ட்டு ஆண்டர் வந்த உடனே வெல்கம் பேக் டு பிக் பாஸ் அகம் டிவி, வெளியே அகத்துக்குள்ள திரும்பவும் போறாரு. வந்த உடனே அர்ச்சனா விசித்திர வந்து, சார் அந்த விதியை மீறது வந்து தப்பு தான், சாரி சார் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே எங்கிட்டு தினேஷ் எந்திரிச்சு, சார் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா உடனே ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்றாங்க. ஏங்க அவங்க இப்போ சாரி கேட்டாங்கல்ல, அதாவது மன்னிக்கிறது தான் வந்து மனுஷன் குணம் உட்காருங்க அப்படின்னு. உடனே ஜோவிக்கு எழுந்துட்டு, சார் இப்போ கூட நீங்க போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இவங்க விதியை மதிக்கிறதுலன்ட்டு திரும்ப என்ன பத்தி இது பேசிட்டு இருக்காங்க சார், நீ எப்படி ஓடிடு நிக்காத பேசாத அப்படின்ட்டு இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன்மா நீ உட்காரு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிடுறாரு. சரி விசித்திர விஷயத்தை தான் எவ்வளோ நேரம் பேசுறது, எல்லாரும் கம்முன்னு உட்காருங்க, டைரக்டா நீங்க வந்து எலிமினேஷனுக்கு போயிடலாம், சாரி எவிக்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கும் அந்த மூணு பேர் யார் பார்க்கணும் பெண்டிங் இருக்கிறது உட்காருங்க அப்படின்னு. கானா பாலா அப்புறம் அக்ஷயா விக்ரம் மிக்சர் மூணு பேர் உட்காருறாங்க. மிக்சர் சொல்லுப்பா, சாரி விக்ரம் சொல்லுப்பா, யார் வெளியே போக நினைக்கிறீங்க அப்படின்னு. சார் எனக்கு பதட்டமா இருக்குது என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரிப்பா அப்படின்னு உட்காந்துறாரு. அக்ஷயா கிட்ட உடனே அது, சார் எனக்கு தெரிஞ்சு நான் போக மாட்டேன் சார் அப்படின்ட்டு அதுவும் ஏதோ சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து நேற்று எபிசோட்ல விக்ரம் அக்ஷயம் பேசிட்டு இருப்பாங்க, ஏ அக்ஷயா நீ எங்க கூட சண்டை போறதுக்கு ரெடியா இரு, ஏன்னா ஃபைனல் நம்ம ரெண்டு பேர் தான் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு சரியான ஜோக் சொன்னா எனக்கு கேட்டவொடனே சிரிப்பு தாங்கல, ஏன்டா ரெண்டு பேரும் எங்க கறினே தெரியல, நீங்க தான் ஃபைனல் போவீங்களா, அப்படி ஒரு ஃபைனல் நினைச்சுன்னா பிக் பாஸ் அடுத்த சீசன் இல்லை அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு 100 வருஷம் நான் இருக்க மாட்டேன், எவ்வளவு நாள் வருது அதுக்கு நான் பார்க்கவே மாட்டேன்டா. சரி ஓகே மக்களை கானா பால்ட கேட்டவொடனே, இல்லை சார் மக்கள் என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் சார் அப்படின்வாங்க. கமல் சார் உடனே என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க விஷ்ணு நீங்க தான் யார் வெளியே போவங்கிறத துல்லியமா சொல்லுவீங்களே அப்படின்னு. உடனே விஷ்ணு எழுந்து, சார் அப்பெல்லாம் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு அக்ஷயா போவாங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர், அவர் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க விஷ்ணுக்கு எவ்வளவு புத்தி, கரெக்டா கணிக்கிறாப்புல, ஜோசியர் கூட அப்படி கணிக்க மாட்டாங்க, அதாவது பாருங்க அவர் சொன்னது எப்படி இருக்கு அப்படின்ட்டு சைட்ல அப்படியே மக்களுக்கு காட்டாரு. அந்த நோட்டீஸ்ல கானா பாலா அப்படின் பேர் வந்துச்சு, அப்படியே உள்ளேயும் காட்டாரு. கானா பாலாவுக்கு ஷாக்கு, மத்தவங்களுக்கு வந்து ஹாப்பி. அதாவது எனக்கு தெரிஞ்சு கானா பாலா போய் 2 வாரம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், டைம் கொடுத்தா அவர் கொஞ்சம் கேதர் பண்ணிருக்கலாம். ஏன்னா 40-50 நாளா வந்துட்டு மிச்சர் ஆக்சுவலா வந்து சும்மா தான் கிடக்குறாங்க, அவங்கள யாரும் தூங்க வெளியே தூக்கி போட்டுக்கலாம். பட் அவங்க எல்லாம் வந்து மிச்சர்லாம் வெஜிடேட்டிவ் ப்ராடக்ட் இல்லையா, சீக்கிரம் தூக்கி வெளியே போட மாட்டாங்க. கானா பாலாவை வெளியே அமிச்சிடறாங்க. வெளியே போகும்போது தெரியுமே உங்களுக்கு அந்த ஜி ஸ்கொயர் ஒடி ஒரு போட்டோ பிரேமை பிரிச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்தது, அதாவது அந்த காயின் வந்து கூட்டு போவாங்க இல்லையா மியூச்சுவல்
ஃபண்டு இது வந்து ரவீனா கொடுக்குறா போல. ரவீனா உன்னாடி அழுதுட்டு, எனக்கு இது வரைக்கும் யாரு போனாலும் கண் கலங்கதே இல்லை, என்னன்னு தெரியல, உங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்றாரு. அவரும் சொல்றாரு, ஃபீல் பண்ணாத மாதிரி எல்லாரும் வெளியே தானே வரப்போறான், வெளியே வந்து பாத்துக்கலாம், என் போன் நம்பர் எல்லாத்தையுமே கிடைக்கும், நீங்க போன் பண்ணுங்க வந்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அந்த படத்தை போடுங்கப்பா அவர் கிளம்பட்டும் அப்படின்ட்டு அவருடைய படத்தை வந்து ஒன்று போடுறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஹாய் பை சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்துட்டு அகமிட்டு வெளியே அகத்துக்குள் போயிட்டு பேசுறா போல, அதாவது 50 நாள் கடந்துட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆரோக்கியமாக விளையாடுங்க, விதிமீறல் இல்லாமல் விளையாடுங்க, கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகிற மாதிரி விளையாடுங்க, சும்மா சப்புனுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடறாரு. அதுக்கப்புறம் இந்த எபிசோடையும் முடிச்சுக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. 3 வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்து உள்ள வர மாதிரியும், அந்த 3 பேர் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட், ஒரு 6-7 பேர் வெளியே போயிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 பேர் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு யார் இருப்பாங்கன்னு தெரியல, ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்கேன். பிரதீப்பில் வந்தால் சூப்பராக இருக்குது, பிரதீப் விஜய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷு மேபி வர வாய்ப்பு இருக்கு, ஸோ இவங்களை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை விஜய் டி வந்து ஒருத்தரையே செயல்பட்டாங்கன்னா பிரதீப்பை கொண்டு வர மாட்டாங்க. பிரதீப்பை கொண்டு வராமல் மற்றவங்களை கொண்டு வந்தாலும் அந்த கேமில் வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்குமான்னு தெரியல. ஸோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் வீடியோ பார்ப்போம். நீங்கள் நைட் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சல பிடிக்கினாலுமே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு சொல்ல நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் வந்து கம்மியாக வருது, ஸோ என்ன ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, என்ன திட்டினாலும் திட்டுங்க, உள்ளக்கவங்களை திட்டினாலும் திட்டுங்க. அந்த வீடியோ உங்கள் பிரச்சனை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது, இட்ஸ் மீ விஜே, பாய்.